வெல்கம் டு அவர் சேனல் சிங்கம் தம்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் டிலீட்டான மெசேஜஸை ஃபுல்லாக எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ முதல் முறையே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இவ்வளோ மெசேஜஸ் எல்லாமே இருக்குது ஓகே இதில் வந்து நான் டெலீட் ஆன மெசேஜை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் செட்டிங் போய்க்கோங்க செட்டிங் உள்ளே போனீங்கன்னா இதில் மோர் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க மோர் செட்டிங் கிளிக் பண்ண உடனே ரெண்டாவது ஆப் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்குதோ எல்லாமே வந்துடும் அதில் நமக்கு இப்போ வாட்ஸ்அப் தேவை ஸோ ஓகே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குதுல அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டோரேஜை கிளிக் பண்ண உடனே கிளியர் கேட்ச் அப்படின்னு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துக்குவோம் கொடுத்துட்டு அடுத்து மேலே கிளியர் டேட்டா இருக்குது ஸோ கிளியர் டேட்டாவை கொடுத்துருங்க கிளியர் டேட்டாவை கொடுத்தவுடனே உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லா டேட்டாவும் எரைஸ் ஆகிரும் இப்போ பேக் வந்துடுவோம் பேக் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகே மொத்தமாக வாட்ஸ்அப்பே அன் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்கள் மொபைலில் உள்ள ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மொபைலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்திலேயே எஸ்டி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது டிவைஸ் ஸ்டோரேஜ் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜை இதை கிளிக் பண்ணிங்கன்னால் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் அதில் உங்களுடைய டிவைஸ் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணுங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ண உடனே இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஓகே இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கிழங்கி பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுங்கள் டேட்டா பேஸை கிளிக் பண்ண பிறகு டேட் வரைய ஓன்னாக கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டேட்டு என்னவோ அதை பாருங்கள் இதில் வந்து பதினேழு பதினொன்று அப்படிங்கிறது கடைசி டேட்டு இந்த டேட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிக்னார் வந்துரும் டிக் குழுந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் த்ரீ டாட் கொடுத்துருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் இதில் ரீநேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இது இந்த இந்த ம ஃபைலோட நேமை மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரெண்டில் பேக்கப் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்குவாங்க ஸ்பேஸ் விட வேணாம் ஸோ பேக்கப்னு டைப் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஐஃபன் மைனஸ் மாதிரி ஒரு ஐஃபன் சிம்பிள் போட்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் திரும்ப மறுபடியும் அதில் டெலிட் பண்ணலை இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகே வா வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஓகே இப்போ வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கேட்குறது அக் அக்ரி அண்ட் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்த உடனே எனக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின் போட்டிருக்கேன் அதனால் மறுபடியும் கேட்குது ஸோ நான் அந்த பின்னை டைப் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்ன கேட்குதுன்னா இதை வந்து பே பேக்கப் எடுத்துக்கிறவான்னு கேட்குது நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ உடனே சில பெர்மிஷன் கேட்கும் இதை அலோவ் பண்ணிடுவோம் ஓகே இப்போ அலோவ் பண்ண பிறகு இப்போ பாருங்கள் ரீஸ்டோர் ஸ்கிப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது தான் மெயின் இதில் வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய பழைய டேட்டா எதுவுமே இருக்காது அதனால் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய டேட்டா ஃபுல்லாக இப்போ வந்து என்ன ஆகும்னா ரீஸ்டோர் ஆகிடும் ஓகே ரீஸ்டோர் ஆகி முடிச்சிருச்சு இப்போது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய பேரை டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு முதல்ல இருந்த மாதிரியே எல்லா டேட்டாவுமே திரும்ப கிடச்சிருச்சு ஸோ எல்லா ஃபைல்ஸுமே திரும்ப வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலிட்டான உங்களுடைய பழைய ஃபைல்ஸை வந்து திரும்ப எடுத்துக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்து நம்ம வீடியோவை கண்டினியூவாக போட வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ